ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காக்கும் காமாட்சி அம்மன் வழிபாடு. பொதுவாகவே பெண்கள் வந்து காமாட்சி அம்மன் வழிபாடு நம்ம பண்ணணும், வெள்ளிக்கிழமான ஸ்ரீசக்கர நாயகின்னு சொல்லுவாங்க. காமாட்சி அம்மன் தேவி அவங்க கிட்டதான் எல்லா தெய்வங்களும் உறந்திருக்கிறதா ஐதீகம். எல்லாத்தோட குலதெய்வமாகவும் காமாட்சி அம்மன் விளங்குவாங்க. காக்கும் குளம் காக்கும் காமாட்சி அம்மன் கோவில் வந்து நீங்க பொதுவாகவே காமாட்சி அம்மன் இருக்கிற கோவிலுக்கு நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு 3 தடவை 4 தடவை நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து மகா சுபிச்சம் உண்டாகும். கண்டிப்பா பண்ணி பாருங்க. பச்சை புடவை, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பச்சை புடவை சாத்தி நீங்க வழிபடுங்க. கரும்பு வச்சிருப்பாங்க, பிறை நிலவு வச்சிருப்பாங்க, அவங்க தான் காமாட்சி. பொதுவாகவே வீட்டில் அந்த போட்டோ நீங்க வச்சு நீங்க டெய்லியும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டே வரலாம். டெய்லியும் ஒவ்வொரு தடவை வழிபடும் பொழுது மஞ்சள் குங்குமம் வச்சுட்டே வந்து உங்களுடைய வேண்டுதல் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு வந்து நீங்க சக்கர பொங்கல் வைத்து நெய்வேதியம் வைத்து படைக்கும் பொழுது நம்மளுடைய காரியம் வந்து வேண்டுதல் வந்து நிறைவேறும். இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. இது மாதிரியும் பண்ணி பாருங்க, அற்புத பரிகாரமா இருக்கும். இது மாதிரி நிறைய பரிகார விஷயங்கள் யாத்ரா தமிழ் சேனல்ல இருக்கு. தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.